السلام عليكم ورحمة الله وبركاته. مرحبا بك في بيان في بنغال تامل. இந்த ஹதீஸில் நம்ம ஜமாத்தோட தொழுகிறதை பற்றி தான் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். ஹஸ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜமாத்துடன் தொழுதால் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலாவை சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு அமல் என்னதுன்னா நம்ம ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறது. இந்த ஹதீஸ் வந்து நூல் முஸ்னத் அஹ்மத் மஜ்மா உஸ்வாயித் இதெல்லாம் வந்து இடம்பெற்றுகிறது. இன்னும் ஹஸ்ரத் அப்துல்லா ஹிப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதன் நூல் இடம்பெற்றிருக்குது. ஒருவர் ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட இருபத்துக்கும் அதிகமான சிறப்பு பெற்றிருக்கிறதாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தனியாக தொழுகிற நபருக்கும் ஜமாத்தோட தொழுகிற நபருக்கும் நடுவில் 20க்கும் அதிகமான சிறப்புகள் இருக்குதான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. எனவே நம்ம ஜமாத்தோட தொழுவதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ்கிட்ட அதிகமாக நம்ம கேட்கணும். இன்னும் ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட 27 படித்தரம் நன்மை தரக்கூடியது. அதாவது ஒருவர் தனியாக தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவதுக்கு 27 டைம்ஸ் அதிக நன்மை கிடைக்குதாம். எனவே நம்ம நன்மைகளை அதிகம் முந்திக்கொள்பவராக இருக்கணும், அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெறக்கூடியவராக இருக்கணும், அதிகமான சிறப்புகளை பெற்றக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் ஜமாத்தோடு தொழுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாகுல்லாஹ் கைரன் கசீரா. எங்களோட வீடியோஸை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தனா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.